ஜெய் பீம் ரெக்கார்ட் ஸ்டார்ட். எல்லா ஜாதியிலையும் பெரிய பெரிய திருடங்க இருக்காங்க. முதல்ல ஒரு ஜாதி பேரை சொல்லி இப்படி தான் பிராண்ட் பண்ணுறது பாட்டுங்க. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் ஜாலியாக செலிப்ரேஷன் பண்ணுங்கள். ஜெய் பீம் படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். எப்படின்னா ஓடிடியிலே நிறைய படங்கள் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சவுத் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்திருக்கு ஓடிடியில். அதில் வந்து ஜெய்பீம் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான ஒரு ஃபஸ்ட்டே வந்து 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை தாண்டி நம்ம சூரியண்ணாவோட படம் சூரரை போட்டிரு படம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் வந்து 5 கோடி பேர் மேலே பார்த்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 55 மில்லியன்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்தை வந்து பார்த்துருக்காங்க அமேசான் ப்ரைமில். ஆனால் இன்னும் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரலைங்க. சில பேர் இப்படி சொல்லியிருக்காங்க, வெட்டி வேறு ஒரு பக்கம் வச்சுன்னு இருக்காங்க. கரெக்டான ஒரு டைமில் தான் வச்சுன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஜெய் பீம் படம் பார்த்தீங்கன்னா சூரரை போட்டரோட ஸ்ட்ரீமிங்கை வந்து பீட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தம்ப்ளைனில் பார்த்துருப்பீங்களா? ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். அது வந்து கரெக்டாக வந்து இவ்வளோந்தானு வந்து எனக்கு தெரியல. சில பேர் சொன்னதால தான் பார்த்தீங்கன்னா நானும் இதில் சொல்கிறேன். 65 மில்லியன்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஜெய் பீம் படம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் பார்த்துருக்காங்க அப்படின்றாங்க. இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனதுனால கண்டிப்பாக வந்து இருக்கலாம். பட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வரல, எதுனால அப்படின்னு தெரில. அது இனி நான் வர நாட்களில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஜெய் பீமில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கு. அமேசான் ப்ரைம் பார்த்தீங்கன்னா நியூ வியூவர்ஷிப் வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா சூரரை போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 9 மேலே இருந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9.6 இல்லை 7 பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படத்துக்கு வந்து கழிச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஐஎம்டிபி ரேட்டிங்லேருந்து கண்டிப்பாக வரும். அதை தாண்டி இந்த விகடன் அவார்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படத்துக்கு வந்து மூவிக்கு வந்து ரேட்டிங் வந்து கொடுத்துருக்கோம், அதாவது மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியண்ணாவோட படத்துலேயே வந்து ஜெய்பீம் படத்துக்கு தான் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. 57 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய படம் வந்து இந்த அதிகமாகவும் வந்து கிடச்சிருக்கு அங்கே ஆனந்த விகடனில். ஆனந்த விகடன் எப்படின்னா ஒரு ஆஸ்கர் அவார்டு மாதிரிங்க நம்ம தமிழ் சினிமாவுக்கு நான் சொல்கிறேன். அதில் வந்து மார்க் வந்து வாங்கிறதே பெரிய விஷயம். போன தடவை சூரரை போட்டிருக்கே பார்த்தீங்கன்னா 47 மார்க் தான் கொடுத்தாங்க. சமகானில் அந்த டைமில் நம்மலாம் இருந்தோம். இப்போ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் 57 மார்க் கொடுத்தது கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக இருக்குது. ஜெய் பீம் படம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நினச்சே பார்க்க முடியல. ஜெய் பீம் படத்தை பார்த்துட்டு நேஷ்னல் பார்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லினே இருக்காங்க. அதை தாண்டி நேற்று நம்ம ப்ளூ சட்டை மாறினவர்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வந்து கொடுத்துருந்தார். நினச்சே பார்க்கல. நம்மளும் அவரை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஜெய் பீமோட போஸ்டர் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாருன்னு கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பாரு எதிர்பார்க்கவே இல்லை. பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாரு. அதை தாண்டி நிறைய பேரும் வந்து இந்த ஜெய் பீம் படத்துக்கு பார்த்திங்கன்னா பாராட்டுகள் வந்து கூச்சின்னு இருக்காங்க. அமேசான் ப்ரைம்லேருந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஜெய் பீம் படத்துக்கு மூவி ரேட்டிங் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 4.5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4, இதுதான் பார்த்தீங்கன்னா ஜெய் பீம் படத்துக்கு வந்து 5 வந்து ரேட்டிங் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும்தான் அஃபிஷியலாக வந்து அவங்க சொன்னாங்க. இப்போ வந்து இந்த 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. ஆனால் சில பேர் வந்து 65 மில்லியன்ஸ் வியூஸ் மேலே போயிருக்கு, சூரரை போட்டரை வந்து பிரேக் பண்ணியிருக்கு ஜெய் பீம் 24 ஹவர்ஸில் அந்த ஸ்ட்ரீமிங் அப்படின்றாங்க. அது வந்து சொன்னதுனால தான் இந்த ஒரு வீடியோ நான் மெயினானது பண்ணுறேன். அஃபிஷியல் அப்டேட்டு வரலைங்க, ஆனால் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிதான், அதனால தான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.